ஸோ ஹாய் டியர்ஸ், இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஐஎம்எல் வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. பிகாஸ் அன்றைக்கெலாம் வந்துட்டு கண்டென்ட் வீடியோலாம் எடுக்க முடியல, ஸோ தட் டிஐஎம்எல் வ்ளாக் தான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சு. ஸோ ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். ஸோ வந்தனால ரொம்ப டஸ்ட், அதனால் நான் ஆயில் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டேன். அண்ட் வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வந்துட்டு டேங்க் க்ளீன் பண்ணி வந்துட்டு போட்டுட்டோம். பிகாஸ் ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா அது டப்பாலே இருந்துச்சுன்னா அதுக்கு எதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து க்ளீன் பண்ணி அதுக்கு எப்பவும் போல வந்துட்டு செட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அது எப்பவுமே இப்படி தான் வந்துட்டு பண்ணும். நம்ம கிட்டே போனாலே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃபுட் கேட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னோடய நெயில் பாலிஷ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே போயிடுச்சு, எல்லாமே க்ளீன் பண்ண நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இந்த ஒரு பேக் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பீரோக்கு ஓட்டலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உட் தீமில் வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஸோ தட் இதுவுமே கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்றனால இந்த உட் கலர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பீரோ கொஞ்சம் வந்துட்டு ஆடாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் நான் அதுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கி ஒட்டிடலான்ட்டு வாங்கியிருந்தேன். ஸோ ஹேர் வாஷ் வந்து பண்ணக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ரெஃப்ரெஷிங்காக வந்துட்டு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் டஸ்ட் எல்லாமே அதிகமாக ஹேரில் வந்துட்டு அப்ளை ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ அன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஈவினிங் டைம் கொஞ்சம் வந்துட்டு மழையும் பெஞ்சிச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா வெதரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ஷெட்டில் காக் வந்துட்டு விளையாடலான்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அந்த வெதரில் வந்துட்டு நல்லா சில்லுன்னு விளையாடிட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கனால நாங்கள் வந்துட்டு அந்த ஏரியா வந்துட்டு ஆக்குபை பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள். ஸோ மார்னிங் வந்துட்டு இந்த அவல் வந்துட்டு செஞ்சுருந்தாங்க. ஸோ கோகோனட்டும் வந்துட்டு அண்ட் சர்க்கரையும் போட்டு. ஸோ இதெல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா என்னோடய திங்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு க்ளீன் பண்ணி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டியில் தான் வந்துட்டு நான் வந்து போட்டுட்டு வந்தேன். ஸோ ரொம்பவே சேஃபாகவே இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா என்னோடய திங்ஸ் தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்துட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸு அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் இந்த பர்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து இதில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இன்னும் வந்துட்டு ஒரு சில பாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே உள்ளே இருக்குது. இது எல்லாமே நம்ம இன்றைக்கி வந்துட்டு க்ளீன் பண்ணோம். அண்ட் உள்ளேயும் வந்துட்டு நிறைய ஒர்க் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு பெட்ரூம் ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டோம். அண்ட் இந்த பெட்ரூம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக திங்ஸ் எல்லாமே இதில் தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே இது ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணோம். ஸோ எல்லா திங்ஸும் நாங்கள் இந்த ரூமில் தான் வந்து வச்சுருந்தோம். ஸோ அதான் இவ்வளோ வந்துட்டு கேவலமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஷெல்ஃபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் பழைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கபோர்டுக்குள்ளே தான் வந்து வச்சுருப்பேன். ஸோ அது க்ளோஸ்டாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டைப் அப்படின்றனால ப்ராடக்ட்ஸ் அண்ட் எல்லாமே இங்கே வச்சோம்னா ஈஸியாக வந்துட்டு டஸ்ட் ஆகிடும். ஸோ தட் நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்த பொருள் எல்லாமே தூக்கி வெளியே போட்டுட்டு அண்ட் அதில் ஃபுல்லாமே என்னோடய திங்ஸ் மட்டும் வைக்கிற மாதிரி நான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நானும் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன். ஸோ வாங்க இப்போ நம்ம எல்லா பாக்ஸ் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபில் வைக்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இவ்வளோ திங்ஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி அது தனியாக எடுத்து வைக்கணும். ஸோ எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒன்று ஒன்றா வந்துட்டு எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எக்ஸ்பீரியான லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே தூக்கி போட்டுட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸும் கொஞ்சம் எக்ஸ்பீரியாக இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே தூக்கி போட்டு மினிமலிஸ்ட்டாக எது எல்லாமே தேவையோ அது மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுவே ரொம்ப நிறையாவே இருந்தது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷஸும் வந்து பார்த்தோன்னா என்னோடய ஓப்பன் டைப்பாக தான் நான் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் இதெல்லாமே ட்ராக்குள்ளே தான் வந்துட்டு வைக்கணும். அண்ட் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாமே எக்ஸ்பீரி ஆனது எல்லாமே பார்த்து தூக்கி போட்டுட்டு நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ட்ரா இருக்குது. அண்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா க்ளோஸ்ட்டு நடுவில் இருக்கு இல்லையா. ஸோ இதில் தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ நான் அப்படியே வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் போட்டு கடக்கடன்னு அப்படியே எடுத்து வைக்கிற மாதிரி நான் வந்து வைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து யோசித்து ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க ரொம்பவே டைம் ஆச்சு. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே நான் மேலே வச்சுக்கலான்ட்டுருக்கேன். பிகாஸ் உள்ளே வந்துட்டு அவ்வளோவா இடம் இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு முக்கியமான திங்ஸ்லாம் இங்கே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு ஒரு பாக்ஸ் வச்சு வச்சுக்கிட்டேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் அண்ட் பர்ஃப்யூம் அண்ட் சீரம் ஹேர் ஆயில் அண்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நான் வச்சுருந்தேன். அண்ட் அம்மாவும் யூஸ் பண்ணுற இந்த பவுடர் அண்டு க்ரீமு சன்ஸ்க்ரீனு ஸோ இதெல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ தட் இதெல்லாமே வந்துட்டு நான் மேலே வச்சுருந்தேன்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உட் ஒர்க் பண்ணதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து வேணான்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்துட்டு கொஞ்சம் டிசைன் கொடுத்துருந்தேன். அண்ட் கீழே வந்துட்டு ஓப்பன் டைப்பாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சீப்பு இதெல்லாம் வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி வந்து காட்டிடுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மேக்கப் தகுந்த ஃபவுண்டேஷன், பிபி க்ரீம் இதெல்லாமே இதில் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸு இதெல்லாமே இருக்குது. நை மேக்கப் இதெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ், என் எப்பயாவது யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், ப்ளஸ் லிப்ஸ்டிக்கும் வந்து வச்சுருக்கேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ரெஷ் எல்லாமே நான் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே க்ளோஸ்டாக இருக்கணும் அப்படின்றக்காக இதெல்லாமே நான் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் எல்லாமே இருக்குது. கிளிப்ஸு அண்ட் பொட்டு எல்லாமே இருக்குது. அண்ட் வாட்ச் எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்குது. அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷேவ் பண்ணுற அந்த ரேசர்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ். அண்ட் இது ரெண்டு பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா இயரிங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் அண்ட் சீப் எல்லாமே அதில் வச்சுருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன அந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரோக்கு வந்துட்டு ஒட்டியிருந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஒட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நைட் அதாவது ஈவினிங் ஸ்கின் கேர் ருட்டீன் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் போட்டு லிப் பாம் போட்டுட்டு எப்பவும் போல் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்துட்டு சீரம் போட்டுட்டு நல்லா வந்துட்டு சிக் எடுத்து அண்ட் பின்னியும் வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ இல்லைனா வந்துட்டு முடி ரொம்ப வந்துட்டு கீழே விழுகும்னு சொல்லிட்டு பின்னி வந்து போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காக்கா சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல, கத்திக்கிட்டே இருக்குது. அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தான் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை.